வணக்கம், வெல்கம் டு ராக்ஃபுட் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, முருங்கைக்கீரையும் முட்டையும் வச்சு ரொம்பவே சூப்பராக ஹெல்த்தியான பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இந்த பொரியலை கண்டிப்பாக வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க. இரும்பும் புரத சத்தும் நிறைந்த ஒரு சத்தான பொரியலாக இது இருக்குங்க. இப்போ இந்த அருமையான சுவையான பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த பொரியல் செய்கிறதுக்கு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடுகு, காரத்துக்கு 4-5 வரமிளகாவை கிள்ளி சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையுமே பச்சை வாசனை பொருள் அளவுக்கு நல்லா வதக்கினதுக்கப்புறம் இதில் 2 கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை நம்ம இது கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு, முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரை சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெயிலேயே இந்த முருங்கைக்கீரையை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 2-3 நிமிஷம் நல்லா வதக்குனீங்கன்னா முருங்கைக்கீரை வந்து நல்லா சுருங்க ஆரம்பிக்கும். இது வந்து நல்லா சுருங்கினதுக்கப்புறம் தான் நம்ம உப்பு சேர்க்கணுங்க. இல்லைன்னா உப்பு வந்து அதிகப்படியாக இருக்கும். அதனால் முருங்கைக்கீரை இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது. இப்போ தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதை வந்து 5-7 நிமிஷம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 5 நிமிஷம் இதை நல்லா வேக வச்சுட்டேன், தண்ணியெல்லாம் வத்திருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 2 முட்டையை நம்ம இது கூட உடச்சி சேர்த்துக்கலாங்க. இப்போ முட்டை சேர்த்ததுக்கப்புறம் இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. தேங்காய் துருவல் சேர்க்கும்போது இந்த பொரியல் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ தேங்காய் துருவல் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டாச்சு. இப்போ ரொம்பவே சூப்பரான சுவையான சத்து நிறைந்த முருங்கைக்கீரை முட்டை பொரியல் ரெடி ஆயிருச்சுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கீரை பிடிக்காத குழந்தைங்க கூட இந்த மாதிரி நீங்கள் முட்டை கலந்து பொரியல் செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்கங்க. கண்டிப்பாக நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னோட இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பில் மறக்காமல் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் அடுத்தடுத்து போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். என்னோட இந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றி.